கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதில் நல்லெண்ணெய் அப்படி தடவிடணும். தடவிட்டு எண்ணெயை வந்து எண்ணெய் தொட்டு இதை உருட்டிடணும். மாவை தூத்துக்குடி மாவு அப்படி வச்சு மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெயை தொட்டு இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும் மாவை. அதுக்கப்புறம் தேங்காய் பூரணும். கொஞ்சமாக வச்சா போதும். அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிடணும், உள்ளே அமைக்கி வச்சிடணும். இப்போ கொஞ்சோண்டு மாவு எடுத்து அது மேலே தான் வச்சிடணும். அழகான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. தண்ணி இவ்வளோ இருக்கு போதும் போதும். தேங்காய் வதக்கவா இல்ல தேங்காய் வதக்கும் நைட்டுக்கு வேணும்னாதான் தேங்காய் வதக்கும். சேர்த்து வதக்கிடுது புதனை ஃபர்ஸ்ட் வதக்கிடுது மிளகாய் தான் புதனாக
கடுகு தாளிச்சு எடுத்துக்கலாம். சட்னியில் கடைசியில் ஒரு தாளிச்சு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கிட்டீங்கன்னா சட்னிக்கு தாளிக்க தேவை. தாளிச்சா அப்படியே ஒரு எடுத்து சட்னியில் வெறும் கடுகு மட்டும் முடியும். அது துவையலுக்கு அப்படி சட்னிக்கு தேவையில்லை, தாளிச்சு
இந்த கவர் எடுத்து நல்லா கழுவிடுங்க. அவன் இதுல விழுந்துருச்சு, நல்லா கழுவிடுது.